தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நீங்கள் நேரத்தை வீணாக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்களா? நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறது தான். ஸோ இந்த டைம் மேனேஜ்மெண்ட்டை எப்படி நேரத்தை வீணாக்காமல் எப்படி நம்ம யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்துறது? இப்போ நீங்கள் படிக்கிற ஸ்டூடெண்ட், அதாவது நீங்கள் வந்து ப்ளஸ் டூ படிக்கலாம் அல்லது டென்த்து படிச்சுட்டு இருக்கலாம். இப்போ காம்படிட்டிவ் எக்ஸாம் நீட் மாதிரியான காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு நீங்கள் படிச்சுட்டு இருக்கலாம். அதுவும் குறிப்பாக நீட் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து அப் டு எண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ எழுத போகிற எக்ஸாமுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு நல்ல ஒரு மோட்டிவேஷனை கண்டிப்பாக இது கொடுக்கும். இப்போ என்னென்னா மிகப்பெரிய பிரச்சனை மாணவர்களை சந்திக்கிற பிரச்சனையும் கூட என்ன அப்படின்னா இந்த டைமை வந்து வீணாக்கிறது அப்படின்னு சொல்கிறது தான். மனசில் வந்து நம்ம நல்லா படிக்கணும் அப்படின்ற எண்ணங்கள் நிறையாவே இருக்கும், அதிக மதிப்பெண் எடுக்கணுன்ற விவரங்கள் நல்லாவே புரியும். ஆனால் அதை எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறது தான் அவங்களுக்கு தெரியாமல் இருக்கும். அதுவும் குறிப்பாக நேரத்தை எப்படி நம்ம மேனேஜ் பண்ணி எப்படி வேஸ்ட் ஆகாமல் கொண்டு போகணும் அப்படின்றது. இது எல்லாத்துக்குமே அடிப்படை காரணம் என்னென்னா உங்களுடைய மனநிலை மட்டும்தான். இந்த மனதை வந்து ஒருநிலைப்படுத்தி உங்களுடைய ஸ்டடி அப்படின்ற அதுக்குள்ளேயே வச்சுக்கணும். அது ஒரு வட்டம் மாதிரி தான், அந்த வட்டத்துக்குள்ளே தான் நீங்கள் இருக்கணும். அதை படிப்பு அப்படின்ற ஒரு வட்டத்தை போட்டு அந்த படிப்புக்குள்ளே மட்டும்தான் இருக்கணும். அந்த வட்டத்தை விட்டு வெளியில் போனீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக உங்கள் மைண்டு கண்டிப்பாக கொலாப்ஸ் ஆகிடும், மாறிடும். ஸோ இதை மாறாமல் இருக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, போங்க உங்கள் ரூமில், ஸ்டடி ரூமில் உட்காருங்க. ஸ்டடி ரூமில் உட்காந்துட்டு அந்த டைம் கடிகாரம் ஓடிட்டுருக்கோம் இல்லையா, பெரிய வால் கிளாக் இருந்ததுன்னு சொன்னால் அந்த வால் கிளாக்கை பார்த்துக்கிட்டே இருங்க. அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விவரங்கள் கண்டிப்பாக புரியும். என்ன அப்படின்னா அந்த நொடிமுள்ளு ஒரு தடையும் டக் 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 டக்குன்னு போயிட்டே இருக்கும். ஸோ என்றைக்காவது ஒரு நாள் நீங்கள் பார்த்துருக்கீங்களா, அதாவது லெஃப்ட்லேருந்து ரைட் சைடில் மூவ் ஆகிட்டே இருக்கும், கிளாக் வைஸில் தான் அது போயிட்டே இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த கிளாக் வைஸில் போகிற ஒரு செகண்டு அந்த முள்ள திரும்ப ரிவர்ஸில் வந்திருக்கா அப்படின்னு பாருங்கள். யோசிச்சு பார்த்துருக்கீங்களா என்றைக்காவது? கண்டிப்பாக நம்ம யாரையுமே யோசிச்சு பார்த்துருக்க மாட்டோம். நிறைய தடவை வாட்சில் டைம் பார்த்துருப்போம், செல்ஃபோனில் டைம் பார்த்துருப்போம், கடிகாரத்தில் டைம் பார்த்துருப்போம், வால் கிளாக்கை வச்சு நம்ம நிறைய டைம்லாம் பார்த்துருப்போம். அப்படி பார்த்துருந்தாலும் ஒரு செகண்ட் போன முள் திரும்ப ரிட்டர்ன் வராது, உங்கள் லைஃப்லேயே அது திரும்ப கிடைக்காது. அதுதான் இங்கே நீங்கள் சொல்கிற கவனிக்க வேண்டிய விஷயம். உங்கள் லைஃப்பில் போகிற ஒரு செகண்டும் டக் டக்குன்னு போயிட்டுருக்கு, ஒரு செகண்டுமே வேஸ்ட் போயிடுச்சு, திரும்ப உங்கள் லைஃப்லேயே அது திரும்ப வராது அப்படின்னு சொல்லும்பொழுது அப்போ நீங்கள் எந்த அளவுக்கு பாதுகாப்பாகவும் எந்த அளவுக்கு கவனமாகவும் ஒரு செகண்டும் நம்ம வாழ வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஒரு செகண்ட் உங்கள் லைஃப்பில் அது போச்சுன்னா அந்த லைஃப்பில் திரும்ப அதே செகண்ட் வரப்போகிறது இல்லை அப்படின்னா அப்போ எந்த அளவுக்கு பல செகண்டை நம்ம வீணாக்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாருங்கள். அதுவும் குறிப்பாக இப்போ படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்கன்னு சொன்னால் இதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. ஒரு செகண்ட் போச்சு, திரும்ப அது ரிட்டர்ன் வரப்போகிறது கிடையாது, உங்கள் லைஃப்லே அது போச்சுன்னு தான் அர்த்தம். அப்போது நீங்கள் படிக்கிறதுக்கு உட்காரத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி மனநிலையை ஃபஸ்ட்டு வளர்த்துக்கணும். என்ன, ஒரு செகண்ட் போனாலும் திரும்ப நமக்கு அந்த கிடைக்க போகிறது கிடையாது, அதனால் இருக்கிற டைமை கரெக்டாக நம்ம யூட்டிலைஸ் பண்ணணுன்ற மனநிலையை ஃபஸ்ட்டு நீங்கள் வளர்த்துக்கணும். அதே போல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா ஒரு அர்ஜென்சியாக இருக்கிற மாதிரி இருக்கணும். இந்த படிப்பு விஷயத்தில் பொறுத்த வரைக்கும் ஒரு அர்ஜென்சி இருக்கணும். இந்த அர்ஜென்சினால் ஐயோ நம்ம இதை படிக்கணும் அதை படிக்கணும்னு நிறைய வேலைகள் இருக்குது, நம்ம இதெல்லாம் பண்ணிகிட்ருக்குறோமே அப்படின்ற மனசில் வரணும் அந்த எண்ணம். அந்த எண்ணம் வரணும்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும், அப்போ நம்ம படிக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்குதுன்றது முன்கூட்டி நீங்கள் பிளான் பண்ணி வைக்கணும். அதாவது ஒரு வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா 7 நாட்கள் அப்படின்னு சொன்னால் மண்டே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்பொழுது இந்த வாரம் முழுக்க நம்ம என்ன பண்ண போகிறோன்னு ஒரு பிளான் நைட்லேயே நீங்கள் பண்ணி வச்சிடணும். சண்டே நைட்டே வந்து இந்த வாரம் ஃபுல்லாக நம்ம என்ன பண்ண போகிறோம் ஒரு பிளான் பண்ணி வச்சிடணும். மண்டே என்ன பண்ணப்போகிறோம், டியூஸ்டே என்ன பண்ண போகிறோம், தேர்ஸ்டே என்ன பண்ண போகிறோம். ஸோ ஒரு நாளுமே நம்ம என்னென்னலாம் செய்ய போகிறோன்றது உங்கள் மனசில் வச்சுக்கிட்டே வாங்க, எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுட்டு அதன்படி செயல்படுத்துங்க. செயல்படுத்துகிற உட்காரும் பொழுது அந்த டைமை மனசில் வச்சுக்கோங்க. அப்போது நீங்கள் 1 ஹவர் படிக்க போகிறீங்க, 2 ஹவர் படிக்க போகிறீங்கன்னா கரெக்டாக அந்த 2 ஹவர் படித்தே முடிச்சிடணும், யூஸ்ஃபுல்லாக படிக்கணும் அப்படின்ற மனசில் எண்ணத்தை வளர்த்துக்கிட்டு படிச்சிங்க. முக்கியமாக திரும்ப திரும்ப நான் சொல்கிற விஷயம் கடிகாரத்தை பார்த்துக்கிட்டே இருங்க, உங்கள் வால் கிளாக்கை பெருசாக வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து டைமில் செல்ஃபோன்லேயோ உங்கள் வாட்ச்லேயோ டைமை பார்க்காதீங்க, நேரடியாக வால் கிளாக்கு உங்கள் எதிர்த்த மாதிரி இருக்கிற செவரில் மாட்டி இருந்ததுன்னு சொன்னால் அதை பார்க்குற மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு செகண்டும் உங்கள் வாழ்நாளில் போய்கிட்டே இருக்குது, நீங்கள் டைமை நம்ம லாஸ் பண்ணிகிட்டே இருக்கோம், இன்னும் நிறையா படிக்கணும் ஒரு அர்ஜென்சியை மனசில் வளர்த்துக்குங்க. அப்படி உட்காந்து படிச்சிங்கன்னா மட்டும்தான் உங்களால் படிக்கவும் முடியும், டைமை லாஸ் பண்ணாமல் நம்ம படிக்கணுன்ற எண்ணமும் மனசில் வளரும். அதே நேரத்தில் உங்களுடைய எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே நீங்கள் கட் பண்ணுங்கள். சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா இது டூ ஆர் டை மாதிரி தான் நீங்கள் முடிவு எடுக்கணும், இதை நான் செஞ்சே தீர்வேன், இதை செய்யவே மாட்டேன் அப்படின்ற ஒரு மனநிலையை நீங்கள் வளர்த்துக்கணும். அந்த மாதிரி வளர்த்துக்கிட்டு படித்தா மட்டும்தான் உங்களால் படிக்க முடியும், அதையும் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால தான் திரும்ப திரும்ப நம்ம எல்லாருமே சொல்கிற விஷயங்கள் என்னென்னா டைம் டைம் டைம். இந்த டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போது எந்த சப்ஜெக்டை எவ்வளோ நேரம் படிக்க போகிறோன்னு நீங்கள் பிளான் பண்ணி படிக்கிறது, அதை நான் சொல்ல வரல. ஆனால் இந்த இடத்துல டைமை வேஸ்ட் பண்ணாமல் படிக்கணும் அப்படின்னு சொன்னால் உங்கள் மனநிலையை அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வளர்த்துக்கணும், அதுதான் இங்கே சொல்ல வர்றது. அதனால் ஃபஸ்ட்டு வந்து டைம் போனால் திரும்ப கிடைக்காதுன்றதை மனசில் வளர்த்துக்கணும். அதே நேரத்தில் நீங்கள் வந்து
ஒரு செகண்ட் போனால் திருப்பி வராது நான் சொன்னேன். அதே போல தான் எல்லா விஷயமும் நீங்கள் படிப்பு சம்மந்தப்பட்ட எல்லா ஆக்ஷனும் எடுங்க. எடுக்கிறதுக்கு பிளான் பண்ணுங்கள், நோட்ஸ் எழுதுங்க, திரும்ப அதை ரிப்பீட் பண்ணி பாருங்கள், மார்க் டெஸ்ட் எழுதுங்க. இது எல்லாத்துக்குமே டைம் முக்கியம். ஸோ அந்த மார்க் டெஸ்ட் இவ்வளோ நேரத்தில் எழுதி முடிக்கணும் டைமை வகுத்துக்கோங்க, இவ்வளோ நேரத்தில் படித்து முடிக்கணும் டைமை வகுத்துக்கோங்க. அந்த மாதிரி நீங்கள் செய்கிற ஒரு ஒரு ஆக்டிவிட்டியிலுமே உங்கள் டைமை நீங்கள் வகுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களால் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து படிக்க முடியும். அதனால் இந்த வீடியோவில் மெயினாக நான் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே என்னென்னா, மெயினாக டைம் டைம் டைம். இந்த டைமை வேஸ்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு உங்கள் மனநிலையை அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கணும் அப்படின்னு தான் உங்களுக்கு சொல்ல வரேன். ஸோ மாற்றணும், இப்போ சொன்ன விஷயங்களை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் மனசில் மட்டும் நினச்சா பத்தாது, நம்ம பண்ணலாம் படிக்கணும், டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சா மட்டும் பத்தாது. நம்ம எங்கெங்கெல்லாம் டைமை வேஸ்ட் பண்ணுறோன்னு யோசிங்க. அது டிவியா, விளையாடுற வேலையா, வேறு ஏதாவது ஆக்டிவிட்டியா, இது எல்லாமே யோசித்து பார்த்து அது எல்லாமே கட் பண்ணுவாங்க. நீங்கள் என்ன பண்ணணும், அதுக்கு ஒரு நோட்டு எழுதுங்க. நோட்டு எடுத்துகிட்டு அந்த நோட்டில் டெய்லி ஆக்டிவிட்டியை நோட் பண்ணுங்கள். நான் காலையில் என்ன பண்ணுறேன், ஈவினிங் என்ன பண்ணுறேன், ஆஃப்டர்நூன் என்ன பண்ணுறேன், எல்லாமே எழுதி வைங்க. ஸோ இன்றைக்கி இதெல்லாம் நம்ம ரெகுலராக நீங்கள் பண்ணுற வேலையை எழுதி வச்சுட்டாமே, இதெல்லாம் எது இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்கோம், எது இது யூஸ்ஃபுல்லாக இல்லாமல் இருந்தது அப்படின்னு எல்லாத்தையும் பார்த்துட்டே வாங்க. அது எது இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இல்லாமல் இருந்து நீங்கள் நோட் பண்ணிங்களோ அதெல்லாம் அடுத்த நாள் பண்ணாதீங்க, சிம்பிள். ஸோ அப்போ இந்த மாதிரிலாம் செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களால் ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக கண்டிப்பாக வெளியில் வர முடியும். ஸோ இந்த மோட்டிவேஷன் அப்படின்னு சொல்கிறது எதுக்காக மெயினானா, இப்போ நிறைய பேர் இந்த கமெண்ட்டில் கேட்டிருக்காங்க, என்ன சார் பண்ணுறது, படிக்கணும் எண்ணமே இருந்தால் நம்மளால் படிக்க முடியலன்னா, முழுக்க முழுக்க எல்லாமே உங்கள் கிட்ட தான் இருக்குது. ஸோ எந்த காரணத்துக்கூட எந்த விஷயத்தையும் அடுத்தவங்க மேலே ப்ளேம் பண்ணாமல் எல்லாத்துக்குமே காரணம் நீங்கள் தான் அப்படின்னு மனசு நினச்சிக்கிங்க. நீங்கள் படிக்காட்டாலும் நீங்கள் தான் காரணம், அதிக மதிப்பெண் எடுக்காமல் போனாலும் அது நீங்கள் தான் காரணம், அதிக மதிப்பெண் எடுத்தாலும் நீங்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனநிலையை வகுத்துக்கிட்டு அடுத்தவங்க மேலே பழி போடக்கூடாமல் ப்ளேம் பண்ணாமல் உங்களுக்கு நீங்களே மனசில் வச்சுக்கிட்டு பண்ணிங்கன்னா மட்டும்தான் அது முடியும். ஏன்னா நிறைய பேர் பண்ணுற மிகப்பெரிய தப்பு, மதிப்பெண் குறைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அடுத்தவங்க மேலே ப்ளேம் பண்ணுறாங்க. இதை நீங்கள் வந்து எனக்கு படிக்கிறது டைம் கொடுக்கல, நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருந்துகிட்டே இருந்தது, அதனால தான் என்னால் படிக்க முடியல அப்படின்னு சொல்லக்கூடாது. டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் தான் எல்லா இடத்துலையுமே, அப்படி இருந்ததுன்னா அந்த இடத்த விட்டு மாறி நீங்கள் தான் படிக்கணுமே தவிர உங்களுக்காக அடுத்தவங்க மாறணும்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை மட்டும் மனசில் வச்சுக்கிட்டு பண்ணிங்கன்னா தான் உங்களால் டைமை வேஸ்ட் பண்ணாமல் எல்லா வகையிலும் படித்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஸ்டூடெண்ட்டாக வெளியில் வர முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.